Hi, this is me Raju. This me is talking to this me. So, இன்னைக்கு நம்ம பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா how to remove the pimple fast இத பத்தி நான் பார்க்க போறோம். So, எப்படி pimples நம்ம ஃபேஸ்ல இருக்குறத கம்மி பண்றது plus வராம எப்படி நம்ம பாத்துக்கிறது அப்படிங்கறத இன்னைக்கு நான் பார்க்க போறோம். So, என்னோட வீடியோக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படினா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற bell button-ஐ press பண்ணிக்கோங்க so that நான் போற வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். So, வாங்க எப்படி pimple remove பண்றதுன்னு பார்க்கலாம். காலம் ஒரு நாளும் உனக்காக மாறாது காலத்தை நீ மாற்றி கரையேறி முன்னேறு நிமிடத்தில் So hi, so pimple எப்படி remove பண்றது அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா சோ நம்ம எப்பயுமே வந்து ரீசன்ட்டா எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா சோ வந்து நிறைய தண்ணி குடிங்க அப்படினு சொல்லிட்டு சோ அதே தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பட் எல்லாரும் சொல்ற அதே இது பட் அது எப்படி வந்து நம்ம பிராக்டிகலா நம்மளோட சேனல்ல எப்பயுமே வந்து எப்படி ஒரு விஷயத்தை பிராக்டிகலா பண்றதுன்னு பாப்போம் இல்லையா சோ அதே மாதிரி இதையும் நம்ம எப்படி பிராக்டிகலா பண்றதுன்னு பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் திங் எல்லாரும் சொல்றது வந்து தண்ணி குடிங்க இது நானும் வந்து சும்மா சொல்ல சோ ஃபர்ஸ்ட் வந்து நானே சொல்லின மாதிரி எனக்கு வந்து பிம்பிள்ஸ் ஜாஸ்தி இருந்தது பட் நான் தண்ணி குடிக்க நிறைய ஸ்டார்ட் பண்ணேன் ப்ளஸ் ஓவர் அளவுக்கு என்னோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிக் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து தண்ணி நிறைய குடிக்கனால ரிமூவ் ஆக ஆரம்பிச்சது சோ இதுதான் நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் தண்ணி நிறைய குடிக்க ஆரம்பிங்க சோ அது எப்படி குடிக்கிறீங்க அப்படினா இப்போ நீங்க வந்து வர்க் फ्रॉम ஹோம்ல இருக்கீங்க அப்படினா நீங்க வந்து தண்ணி நிறைய குடிக்கலாம் சோ உங்களுக்கு வாஷ்ரூம் வந்தா கூட நீங்க பக்கத்துலயே வீட்ல இருக்கும் சோ நீங்க போய் வந்துறலாம் சோ ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல தண்ணி நிறைய குடிங்க அதுக்கு அப்புறம் வந்து இப்போ நீங்க ஒரு வேலையில இருக்கீங்க என்னால வந்து அடிக்கடி நான் போய் வந்துட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ப்ராப்ளம் இருக்கு அப்படினா சோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா ஒரு 100 ml கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து தண்ணி குடிக்கலாம் அந்த தண்ணி வந்து நீங்க எப்படி குடிக்கணும் அப்படினா ஒரு frequency ஜாஸ்தி பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 20 minutes once நீங்க வந்து பாத்தீங்க அப்படினா தண்ணி குடிக்கலாம் சோ 20 minutes once வந்து நீங்க ஆபீஸ்ல இல்ல வெளியே இருக்கீங்க அப்படினா நீங்க 20 minutes once ஒரு சின்ன 100 ml நம்ம ஒரு டீ கப் இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி ஒரு 100 ml நீங்க சிப் பண்ணுங்க so that உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய என்ன சொல்றது வாட்டர் கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்கா இன்கிரீஸ் ஆகும் ப்ளஸ் அந்த டாக்ஸின்ஸும் வந்து அது ரிமூவ் பண்ணும் ப்ளஸ் உங்களுக்கு வாஷ்ரூம் வரக்கூடிய frequency வந்து ரொம்பவே கம்மியாகும் நீங்க வீட்ல இருக்கீங்க அப்படினா தாராளமா ப்ராப்ளமே இல்ல ஒரு 300 ml நம்ம ஊர்ல அந்த பெரிய கிளாஸ் இல்ல வாட்டர் கேன் இருக்குல half liter water can so அந்த மாதிரி நீங்க அதுல fill பண்ணி ஒரு 45 minutes sorry இல்லனா கூட ஒரு 45 minutes to 1.5 hour gapல நீங்க வந்து தண்ணி குடிக்கலாம் plus எல்லாரும் வந்து என்ன சொல்றது ஒரு 8 liters குடிங்க 7 liters குடிங்கனா சொல்லுவாங்க சோ ஒரு 8 liter ஒரு நான் கூட ஒரு வீடியோல பாத்துட்டேன் 10 literலாம் சொன்னாங்க சோ 10 liter தண்ணி குடிக்கிற அளவுக்கு என்ன சொல்றது அவ்ளோ தண்ணி எனக்கு தெரிஞ்சு குடிக்க முடியுமான்னு தெரியல இது வைரா இல்ல வாட்டர் டேங்கா சோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆவரேஜா 5 to 6 வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சோ 5 to 6 வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு எல்லாராலயுமே வந்து டெய்லி கன்சூம் பண்ண முடியும் ப்ளஸ் எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு 3 to 4 liters வந்து ஆவரேஜா எப்படிமே குடிச்சுடுவாங்க சோ அதோட எக்ஸ்ட்ராவா நம்ம ஒரு 1 liter இல்ல ஒரு 2 liter தான் நம்ம வந்து பிளான் பண்றோம் சோ அது நம்ம வந்து ஈஸியா அச்சீவ் பண்ணிரலாம் சோ கரெக்ட்டா பிளான் பண்ணோம் அப்படினா நம்ம தண்ணி நிறைய குடிக்க முடியும் சோ தண்ணி ஃபர்ஸ்ட் நிறைய குடிக்க ஆரம்பிங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா தலையில வந்து dandruff இல்லாம நீங்க பாத்துக்கணும் சோ உங்க தலையில வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு dandruff இல்லாம பாத்துக்குறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்க ஃபேஸ்ல இருக்க கூடிய அந்த அந்த பிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாகும் ப்ளஸ் இன்னொன்று பிம்பிள் எப்படி வருது அப்படின்றது எல்லாருமே சொல்லியிருக்காங்க பட் நான் இருந்தாலும் ஒரு ஷார்ட் நோட்டாக சொல்லிடுறேன் ஸோ பிம்பிள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்ல இந்த லேயருக்கு உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீபம் சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் இருக்குது அந்த சீபம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸில் கூடிய ஆயில் வந்துட்டு எப்போ அந்த லெவல் இம்பேலன்ஸ் ஆகுதோ அப்போ வந்துட்டு அந்த சீபம்னால வந்து நமக்கு பிம்பிள்ஸ் வருது ஸோ ஒன்றுமே இல்லை அது ஒரு பாக்டீரியா அந்த இம்பேலன்ஸ் ஆகிறதுனால அது வெளியே வருது அது ஒரு பாக்டீரியான்னு வச்சுக்கோங்க ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்துட்டு இந்த டாக்ஸிக் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு தான் தண்ணி ஜாஸ்தி குடிக்கிறோம் அப்புறம் வந்து dandruff இல்லாம பாத்துக்குறோம் சோ dandruff கூட எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஃபங்கஸ் தான் நம்ம தலையில இருக்க கூடியது சோ அதனாலயும் வந்துட்டு இது நமக்கு ஃபேஸ்ல இருக்கிற பிம்பிள் வந்து கிரியேட் ஆகும் சோ தண்ணி குடிக்கிறது பிம்பிள்ஸ் இல்லாம பாத்துக்கோங்க அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எல்லாரும் சொல்ற மாதிரி தான் ஃபேஸ்ல அடிக்கடி கை வைக்காதீங்க ஏன்னா நம்ம கை வந்து பாத்தீங்க அப்படினா நிறைய dirty place இருக்கும் நம்ம என்ன சொல்றது நிறைய dirty places-ல வந்து நம்ம கை வச்சிருப்போம் இல்லையா சோ அத வந்து நம்ம ஃபேஸ்ல வைக்க கூடாது அது வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம் அப்புறம் அடிக்கடி வந்துட்டு என்ன சொல்றது நிறைய பேர் இந்த ஃபேஸை வந்து அடிக்கடி இப்படி ஏதாச்சும் பண்ணிட்டே இருப்பாங்க சோ இந்த மாதிரிலாம் பண்ணலாம் பட் ப்ராப்ளம் இல்லை அது ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு நல்ல க்ளீனான ஒரு கிளாத் இருந்துச்சுன்னா அது மூலமா பண்ணுங்க ப்ளஸ் இன்னொன்று வந்துட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷோ இல்லைனா வந்துட்டு ஏதாச்சும் சீரம்ஸு இல்லைனா வந்துட்டு ஹெர்பலாக நான் போகிறேன் ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணி இதை கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணாலும் ப்ராப்ளமே இல்லை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ நான் சொன்ன இந்த மெத்தட் மட்டும் பேசிக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தண்ணி நிறையா குடிங்க ஜாஸ்தி dandruff இல்லாமல் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஃபேஸை வந்துட்டு அடிக்கடி க்ளீன் என்ன சொல்கிறது டச் பண்ணாதீங்க. அப்புறம் வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை நீங்கள் நார்மல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். தண்ணினால் ஒரு எந்த ஒரு சோப்போ இல்லை எந்த ஒரு கெமிக்கல்ஸ் ஃபேஸ் வாஷ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வெறுதாக தண்ணி ஊற்றி உங்கள் ஃபேஸை வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 தடவை இல்லை 3 தடவை நீங்கள் க்ளீன் பண்ணுறதே வந்துட்டு உங்களுக்கு போதுமானது. இதை தவிர்த்து நான் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்ளமே இல்லை. ஸோ அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு சூஸ் ஃபேஸ் வாஷ், ஹவு டு சூஸ் ஹெர்பல் ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ என்னோட வீடியோக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் பரு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்ன மாதிரி பரு இருக்கிறவங்களுக்கு நான் எப்படி பருவிலேருந்து வெளியே வந்தேனோ அதே மாதிரி நானும் சொல்லித்தரேன். ஸோ வாங்க சேர்ந்து ஸ்கின் கேர் பண்ணலாம். பாய்.